எப்படி நம்முடைய மொழி நம்முடைய மொழி வல்லுநர்கள் இவர்களுடைய பெருமைகளை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரொம்ப அழகாக சொன்னார், செல்வம்ங்கிறது எவ்வளவு அருமையானது, எப்படி வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு இதில் சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் கொடுக்குறோம்ல, இந்த கொடுக்குற காரணத்தால் ஒருவனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்கும், கொடுப்பதால் ஏற்படுகின்ற பலன் என்னன்னு ஔவையார்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார். அவர் சொன்னார், உனக்கு எல்லாம் கிடைக்கும்ப்பா, நீரும் நிழலும் நிலம் பொதியும் நெற்கட்டும் பேரும் புகழும் பெரு வாழ்வும் ஊரும் வரும் திருவும் வாழ்நாளும் வஞ்சமிலார்க்கு என்றும் தருவாள் சிவந்த தாமரையாள். யாருக்கு மனமாற நீ தான தர்மம் செய்கிறாயோ உனக்கு சொந்த வீடு கிடைக்கும், நல்ல நிலம் கிடைக்கும், நல்ல மனைவி கிடைப்பாள், நல்ல மக்கள் செல்வம் கிடைக்கும், உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். எப்போ நீ போகிற வழிக்கு கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்து வச்சா. சில பேர் சொல்லுவாங்க, தான தர்மம் தானங்க, அதெல்லாம் கடைசி காலத்தில் பார்த்துக்கலாம், ஒரு 70 வயசை தாண்டட்டுமே, எங்கள் காசிக்கெல்லாம் போயிட்டு வரலையா. நம்முடைய இஸ்லாமிய அன்பர்கள் எவ்வளோ சின்ன வயசில் ஹஜ் யாத்திரை போகிறாங்க. நமக்கு வந்து காசிக்கு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போகணும்னு நம்ம நினைக்கிறோம். அதில் 70 வயசுக்கு மேலே தாங்க காசி காயெல்லாம் போகணும். இப்போவே என்ன இப்படி சொல்கிறீங்களா, அப்படி செய்யக்கூடாது. தான தர்மம் செய்யணுமா? ஒன்றே செய்க, நன்றே செய்க, இன்றே செய்க, இன்னே செய்க, உடனே செஞ்சிடணும். நீங்கள் பர்ஸ்லேருந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுக்கலாம்னு எடுக்கிறீங்க, நம்ம ஒரு காலம் 4 நாள்லாம் போடுவோம் இல்லை என்ன, என்னங்க என் 4 நாள் போட்டால் பிச்சைக்காரன் வாங்குவான், இப்போ 4 நாள் கிடையாது, 8 நாள் போட்டால் அவன் நம்ம ஒரு மாதிரி பார்க்குறான். இந்த அம்மா பெருசாக பந்தமாக வந்துக்கிட்டு 8 நாள்லாம் இப்போ தூக்கி எறிஞ்சிருவான் நம்ம மூஞ்சியில், 1 ரூபாய் இல்லாமல் கொடுக்க முடியாது. அவன் சொல்கிறான், 5 ரூபா கொடுங்க எங்கள் ஊரில். நான் சொல்கிறேன், 5 அது என்ன கணக்குன்னா, டீ 10 ரூபாம்மா, நீங்கள் 5 கொடுத்துட்டீங்கன்னா இன்னொரு 5 வாங்கினா ரெண்டு பேர்கிட்ட டீ வாங்கி குடிப்பேன், ஏன்னா டீ 10 ரூபா சென்னையில். அவன் கேட்குறப்ப 1 ரூபா கொடுக்கலான்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 10 பேர்கிட்ட போய் நான் 1 ரூபா வாங்கினாதான் எனக்கு ஒரு டீ கிடைக்கும். நீ 5 கொடுத்துரு, நீ தான் காரில் தானே நம்ம வர்ற, பார்க்கிங்கே 10 ரூபா கொடுக்குறேன், எனக்கு ஒரு 5 ரூபா கேட்கக்கூடாதான்னு உரிமையோடு பிச்சைக்காரன் கேட்குற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு, செய்கிற தான தர்மங்களை இப்போவே செஞ்சிடணும், பின்னால் செய்வோன்னு நினைக்காத. நினச்சா என்ன ஆகும், ஜீவக சிந்தாமணின்னு ஒரு நூல். சமணர்கள் கொஞ்சம் பெண்மையை வந்து மட்டம் தட்டுற ஒரு பழக்கம், அவங்களுடைய தலையாய கொள்கை ஜெயின்ஸ்க்கு என்னென்னா, பெண்களுக்கு வீடு பேறு கிடையாது, முக்தி கிடையாது. இப்போ நம்மெல்லாம் பொண்ணாக பிறந்துட்டோம், பெண்ணாக பிறந்தது ஒரு மாய பிசாசு நம்மெல்லாம், நமக்கு வந்து முக்தி கிடையாது. அப்போ எப்படிங்க முக்தி அடையிறது, நீங்கள்லாம் நிறைய புண்ணியத்தை பண்ணி அடுத்த ஜென்மாவில் ஆம்பளையாக பிறந்து அதுக்கப்புறம் நிறையா புண்ணியம் பண்ணி அடுத்த ஜென்மந்தான் நமக்கெல்லாம் முக்தி. ஆனால் நம்முடைய இந்து சமயம் 2 பேர் உயிரோடு கைலாயம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க, 2 நாயன்மார்கள். யாருங்க? உயிரோடு கைலாயம் போகணும்னு முயற்சி பண்ணவங்க திருநாவுக்கரசரோ காரைக்கால் அம்மையாரோ. நாவுக்கரசருக்கு கிடைச்சதா பாவம், 82 வயசு, 83 வயசு, தள்ளாடும் வயது நடந்தார், கைலாய மலை வரையிலும் போயிட்டாராம். அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் வந்து ஆடுது, அப்படி படுத்து தேஞ்சு தேஞ்சு போகிறார், முட்டியெல்லாம் தேஞ்சு உடம்பெல்லாம் தேஞ்சு ரத்த களரியாகி, இன்னும் எப்படியாவது சிவபெருமானை கண்டன்றி மீளேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்கார். மேலே சிவபெருமான் பார்த்தார், அவரால் தாங்க முடியல, மாறு வேடத்தில் அந்தனர் வேடத்தில் வந்தார். எங்கே போய் கொண்டிருக்கிறேன் நான் உயிரோடு மேலே போய் சிவபெருமான் கைலாயநாதனை பார்க்கணும், இந்த உடம்போடு கைலாயநாதனை பார்க்க முடியாதுன்னு நீங்கள் திரும்புங்க, அதெல்லாம் பார்க்கணும், நான் கட்டாயம் பார்க்கணும். உடனே சொன்னாராம் சிவபெருமான், இங்கே ஒரு குளம் இருக்கு பாரு, இந்த குளத்தில் மூழ்கி எழுந்திரு, இறைவனுடைய காட்சி உனக்கு கிடைக்கும். உடனே அந்த குளத்தில் அவர் மூழ்கி எழுந்த இடம் எது? திருவையாறு. திருவையாறில் இறைவனுடைய காட்சி அவருக்கு கிடைக்கிது. அது ஒரு ஆடி அமாவாசை. ரொம்ப அழகாக சொல்கிறார், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், மாதர்பிறை கண்ணியானை மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடும் நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் போகுவேன் யாதும் சுவடு படாமல், யாதும் சுவடு படாமல், யாதும் சுவடு படாமல் ஐயாரடிகின்ற போது
காதல் மண்ட பிடியோண்டும் கள்ளிரு வருவன கண்டேன். போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார். பாடல்கள் அர்த்தம் தெரிஞ்சு பண்ணா அவ்வளவு அழகு. மாதர் பிறை கண்ணியான் சிவபெருமான், மலையான் மகள் உமையொரு பாகன். மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்து ஏத்தி போவார். அங்க கியூ நிக்கிதான், திருவையாறு இப்பதானங்க குடமுழுக்கு நடந்தது. தலத்தை பத்தி ரெண்டு செய்தியா சொல்லணும்ல, அங்க ஒரு பெரிய கியூ நிக்கிதான். எல்லார் கையிலயும் குடம் வச்சிருக்காங்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண. எல்லார் கையிலயும் பூ இருக்கு. நாளைக்கு வருஷப்பிறப்பு இதெல்லாம் நம்ம செய்யணும். இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சது சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேங்கிறார் சிவபெருமான். ஏதோ கிடைச்ச தண்ணியில ஒரு சின்ன அபிஷேகம், ரெண்டு பூவை தூக்கி போட்டு சிவாய நம என்று சிந்தித்து இருப்பார்க்கு அபாயம் ஒன்றுமில்லை சொன்னது எங்க அவ்வைப்பாட்டி. சிவாய நம என்று சிந்தித்து இருப்பார்க்கு, சிவசிவன் சொல்லிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு அபாயமே கிடையாது. எல்லாரும் கஷ்டப்படுவாங்க கைலையை அடைய, நாவுக்கரசருக்கு கிடைக்கல. காரைக்கால் அம்மையார் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு பேயா மாதிரி தலைகளான்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு தானே போனாங்க. மற்ற இவள் நம்மை பேணும் அம்மை காண் உமையே மற்ற பெருமை செய்கிற வடிவும் வேண்டி பெற்றனால் அம்மானு கூப்பிட்ட பெருமை காரைக்கால் அம்மையாருக்கு ஒன்றுமே இல்லை. பிள்ளையாரை கும்பிட்டாங்க, தமிழ் பணி செய்தாங்க. எப்படி போனாங்க தெரியுமா, அவ்வை கைலையத்துக்கு அப்படி லட்டாட்டம் போய் சேர்ந்தாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவஞ்சை களத்துலேருந்து இப்போ யானையில் போகிறார், வெள்ளானையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நினைத்து கொண்டார். அவர் குதிரை மேலே ஏறி போயிட்டுருக்கார். அவ்வை வேக வேகமாக பூஜை பண்ணாங்களாம். ஐயோ இவங்க ரெண்டு பேரும் நம்மளை விட்டு போயிடுவாங்களேன்னு உடனே பிள்ளையார் சொன்னாரா, நீ வேகமாகலாம் பூஜை பண்ணாத, நிதானமாக பூஜை பண்ணு, உன்னை நான் கொண்டு கைலாயத்தில் சேர்க்குறேன். சீதக்கலவை செந்தாமரை பாடி இவர்கள் முடித்ததும் இப்படி தூக்கி ஒரு புஷ்பத்தை வச்சது மாதிரி சிவபெருமானுடைய திருவடிகளில் வைத்த பெருமை அவ்வை கொண்டு. அதனால தானே அவ்வைக்கு நோன்பு எடுக்கிறாங்க ஆச்சிமார்கள்லாம். ஒரு தெய்வமாகவே வைத்து வணங்குறோன்னா எவ்வளோ பெரிய பெருமை இல்லையா. பெண்களை பற்றி நம்ம நினச்சி பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி கொடுக்கணும் அவ்வை சொல்கிறார், கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது கொடுத்து விடு, பின்னால் கொடுக்கலான்னு நினச்சா அந்த பொருளை கொடுக்க முடியாது. ஜீவசுனாம் நான் சொன்னேன் இல்லையா, சமண இது கொஞ்சம் பெண்களுக்கு அவர்கள் வீடு பேர் கிடையாது மட்டும் இல்லை, பெண்களால் தான் எல்லா தொழில்களும். அவர்கள் பாடுகின்றார்கள், ஆடுகின்றார்கள், புலன்களை அவர்கள் கெடுக்கின்றார்கள். பெண்களை ஒதுக்கி வச்சா தான் முக்தி அடைய முடியும். இப்படி எண்ணற்ற கொள்கைகள் உண்டு. நல்ல கொல்லாமையை உணர்த்துகின்ற சமயமாக இருந்தால் கூட பெண்மையை புறக்கணித்த சமயம். அதில் ஒரு ஜீவக சிந்தாமணியில் ஒரு துணை கிளைக்கதையாக ஒரு கதை வரும். ரொம்ப வசதியான ஒரு செல்வந்தர் இருந்தார், யாருக்கும் காலனாக கொடுத்ததில்லை. இப்போ ஒரு சொல்கிறாங்க கேடுகட்ட மானிடரேன்னு, அந்த கேடுகட்ட மனுஷன் அவன்தான், கொடுக்கறதே இல்லை. சேர்த்து 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 வீடாக வச்சுருந்தான், காசாக வச்சுருந்தான், பணமாக வச்சுருந்தான், புதைச்சி புதைச்சி வச்சுருந்தான். இப்போ கடைசி காலம் நெருங்குகின்றது, இங்கே இழுத்துட்டு இருக்க உயிர். அது வந்து என்ன ஆகுமா, அது நம்ம நடைமுறையில் நிறைய வேடிக்கையான பழக்கம். சில பேருக்கு உயிர் போகாது, வயசாயிரும். ஏன் பால் விடுறோம் தெரியுமாங்க, அது போய் மூச்சுக்களா இல்லை அடைச்சி செத்து போவாங்க. அவளுக்கு பால் விடுறதுங்கிறது கூட ஒரு வகையான, நீங்கள் சொன்னீங்களே கருணை கொலைன்னு, பால் விடக்கூடாதுங்கிறாங்க இப்போல்லாம். ஏன்னா அவனுக்கு இங்கெல்லாம் காஞ்சி போய் உணவு குழாயில் எதுவுமே ஏற்காத சமயத்தில் ஒரு 10-15 பேர் மேலே 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 டம்ளர் டம்ளராக பால் விட்டால் அந்த அதிர்ச்சியிலே போடாலும் போயிடுவாது. சில பேர் அத்தனையும் குடிச்சிட்டும் போகாது. உடனே ஊரில் என்ன செய்வாங்க, மண் இருக்குல்ல மண்ணை கரைச்சி, எங்கூர் பக்கம் மதுரை பக்கம் மண்ணை கரைச்சி விடுவாங்க. அதாவது நீ இந்த மண்ணில் இருந்தது போதும், அது மண்ணையும் குடிச்சிக்கிட்டு மாட்டு மாட்டு முடிச்சுட்ருக்கோம். உடனே என்னமோ இவருக்கு ஏதோ ஒரு தீராத ஆசை இருக்குது அவருக்கு. அதை உடனே அந்த புள்ள அமெரிக்காவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, அது வரலை, அதை பார்க்கல. புள்ள நம்மளாக கற்பனை பண்ணிக்கிறது, அது பாவம். அவர் 95 வயசு 100 வயசு அவருக்கு என்ன தெரியும், அவர் பாட்டு படுத்துட்ருப்பார். அந்த மாதிரி இவருக்கு வந்து சாக போகிற காலத்தில் சங்கரா சங்கரான்னு இவருக்கு ஞானோதயம் வந்துருச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் உயிர் போக போகுது இங்கே இந்த சளின்னு சொல்லுமே. அப்போ அவர் நினச்சி பார்த்தாரு, சே நம்ம இதுவரையிலும் ஒன்றுமே தான தர்மம் செய்யலை, நம்ம இறந்ததுக்கப்புறம் இவன் கையில் பெரிய நவரத்ன மோதிரம் போட்டிருக்காரு, பெரிய பையன் அதையே பார்த்துட்ருக்கான், கிழவை எப்படா சாவான் அதை எடுத்து மாட்டிக்கலான்னு. அவருடைய கை தடிக்கு கூட அவர் நவரத்ன கதை கற்கள் பதிச்சிருக்காரு. அதை பொம்பளை பிள்ளை பார்த்துட்டு இவன் எப்படா போவான் அதை தூக்கிட்டு போகிறான். இப்படி ஆளாளுக்கு சாமான்களை பற்றி கவலைப்பட்டார்களே தவிர ஆசாமியை பற்றி கவலைப்படலையாம். அப்போ இவன் நினச்சார், இப்போ நம்ம எப்படியாவது கொஞ்சம் பொருளை வாங்கி தான தர்மம் செஞ்சு கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துருவோம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார். மெதுவாக இப்படி கண்ணை திறந்தார். அவருடைய மனைவி பாவம், அது ஒரு 70 வயசு, அது இப்படி உட்காந்துட்டு இருந்துச்சு. என்னங்க வேணும், எல்லாம் உற்றார் உறவுகள் அவ்வளோ சுற்றி பார்த்துட்ருக்காங்க, இவர் என்னமோ கேட்க போகிறாருன்னு. உடனே பேச்சு அடங்கி போச்சு இல்லை, இப்படித்தான் காமிச்சார். அதாவது கொஞ்சமாக பொருள் கொடு, யாருக்காவது கொடுத்துட்டு புண்ணிய கொஞ்சம் புண்ணியம் இருந்தால் கூட போதும்ல, இவ்வளோ தான் கேட்டார். அந்தமாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு இவரோட 60 வருஷம் குப்பை கொட்டின ஆளுது.
அது புரிஞ்சுக்கிட்டு. ஆனால் அந்த அம்மாவுக்கு கொடுக்க மனசு இல்லை. அதுதான், நீ அப்போ செய்யலான்னு நினைக்காத, நினைக்கிறப்போ உன் கை கால் செயல் இல்லாமல் போச்சுன்னா உன் பொருளை கூட உன்னால் எடுத்து கொடுக்க முடியாது. அந்த அம்மா இப்படி பண்ணியிருந்தோம். ஜீவகஸ்நாமனியில் ரொம்ப அழகு கதைங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ உறவுகள்லாம் கேட்குறாங்க, என்னங்க அவர் இப்படி இப்படிங்கிறாரு, அவருக்கு பொறிவிளங்க உருண்டை ரொம்ப பிடிக்குங்க. இந்த அம்மா சொல்லுது, பொறிவிளங்க உருண்டை அவருக்கு உயிர், அதை போய் இப்போ கேட்குறாரு. அதனால என்னங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் பொறிவிளங்க உருண்டை வச்சு படைச்சிடலாம், கவலைப்படாதீங்க. இப்போ தின்ன திங்க முடியுமா, பல்லு கிடையாது. அவரோட பாவிகளா, இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன், இவ்வளோ பொருள் எடுத்து கொடுக்க எனக்கு உரிமை இல்லையா, ரொம்ப அப்படியே அந்த உயிரை விட்ட கதையை சொல்லி ஜீவகசிந்தாமணி சொல்லுகிறது, என்ற அளவு தர்மத்தை உடனே கொடுங்க. சண்முகானந்த சபைக்கு ஏதாவது ஒரு ஸ்பான்சர் வேணுமா, கொடுங்க. பெரிய பெரிய கோடி கோடியாக கொடுக்கணும்னு ஒன்றும் இல்லையே. நிதி மிகுந்தவர் பொறுக்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், வாய்மையாளர் வாய்ச்சொல் அருளீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர்.